சர்க்கம் 61. மதுவனத்தை அழித்தல். பின்னர் அங்கதன் முதலிய வீரர்களும் பெருவானரராகிய அனுமானும் பிற வானரர்களும் ஜாம்பவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். மன திருப்தியடைந்த வானர வீரர்கள் அனைவரும் வாயுகுமாரரை முன்னிட்டு கொண்டு மகேந்திரமலை சிகரத்தை விட்டு ஆகாயத்தில் பாய்ந்தார்கள். மேரு மந்திர மலை போல பிரகாசம் கொண்டவர்கள், மதம் கொண்ட யானை போன்றவர்கள், பேருடல் படைத்தவர்கள், மிகவும் பலம் பொருந்தியவர்கள், ஆகாயத்தை மறைப்பது போல செல்பவர்கள். எல்லா பிராணிகளாலும் கொண்டாடப்பட்ட மிகுந்த பலமும் வேகமும் உடைய அனுமானை தம் பார்வையாலேயே சுமப்பது போல செல்பவர்கள், ராகவனுடைய உத்தேசம் நிறைவேறுவதில் உறுதுணையாக இருக்க விரும்புபவர்கள், அவருக்கு பெரும் புகழ் ஏற்படுவதில் ஆர்வம் உள்ளவர்கள், ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறியதால் நிமிர்ந்து நிற்பவர்கள், ராமனுக்கு பிரியமான செய்தியை சொல்வதில் துடிப்புடையவர்கள், எல்லோரும் யுத்தத்தை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், எல்லோரும் பெருமனம் கொண்டவர்கள், ராமனுக்கு நன்றி கடன் செய்வதில் உறுதி கொண்டவர்கள். இப்படிப்பட்ட வன விலங்குகளாய் அவர்கள் ஆகாய வீதியில் பறந்து கொண்டிருக்கையில் மரம் கொடிகள் நிறைந்ததும் இந்திரனுடைய நந்தனம் என்ற பூஞ்சோலுக்கு நிகரானதுமான ஒரு வனத்தை அடைந்தார்கள். மதுவனம் என்று பெயர் பெற்றது. சுக்ரீவனுக்காக பாதுகாக்கப்பட்டு வருவது, எந்த பிராணியாலும் உள்ளே புக முடியாதது, எல்லா பிராணிகளின் மனத்தையும் கவர்வது. மகாத்மாவும் வானர தலைவருமான சுக்ரீவனுடைய மாமா மகாவீரம் படைத்த ததிமுகன் என்ற வானரர் அந்த வனத்தை எப்போதும் காவல் காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வானர மன்னனுக்கு மிகவும் பிடித்தமான அந்த வனத்தை அடைந்ததும் அடக்க முடியாத கொந்தளிக்கும் ஆவல் கொண்டவர் ஆனார்கள். மதுவனத்தை பார்த்ததும் பெருமகிழ்ச்சி அடைந்து தேன் போன்ற பிங்கள நிறம் கொண்ட அவர்கள் தேனுக்காக அங்கதனை பிரார்த்தித்தார்கள். அங்கதன் அங்கிருந்த முதியவர்களான ஜாம்பவான் முதலிய வானரர்களுடன் ஆலோசித்து மது அருந்துவதற்கு அவர்களுக்கு உரிமை அளித்தான். தேன் குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வானரர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியோடு தாவி குதித்து ஆடத் தொடங்கினார்கள். சில வானரர்கள் பாடுகிறார்கள், சிலர் தரையில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்கிறார்கள், சிலர் ஆடுகிறார்கள், சிலர் சிரிக்கின்றார்கள், சிலர் கீழே விழுகிறார்கள், சிலர் சுற்றி சுற்றி அலைகிறார்கள், சிலர் தாண்டுகிறார்கள், சிலர் பிதற்றுகிறார்கள், சிலர் பரஸ்பரம் தழுவிக்கொள்கிறார்கள், சிலர் ஒருவருக்கொருவர் மேல் பாய்ந்து கொள்கிறார்கள், சிலர் பரஸ்பரம் அதட்டி பேசிக்கொள்கிறார்கள், சிலர் தமக்குள் விளையாடுகிறார்கள், சிலர் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுகிறார்கள், சிலர் மலையீச்சிலிருந்து தரையில் குதிக்கிறார்கள், தரையிலிருந்து வேகத்துடன் எழுந்து பெரிய மரங்களின் உச்சிக்கு தாவுகிறார்கள். ஒருவன் வானரன் பாடிக்கொண்டிருக்கும் போது வேறொருவன் சிரித்து கொண்டே அவனிடம் போகிறான். சிரித்து கொண்டிருப்பவனிடத்தில் ஒருவன் அழுது கொண்டு போகிறான். அழுது கொண்டிருந்தவனிடம் ஒருவன் இறைச்சலிட்டு கொண்டு போகிறான். இறைச்சலிட்டு கொண்டிருப்பவன் ஒருவன் வணக்கத்துடன் போகிறான். தேனீ நிறைய குடித்ததால் முரட்டுத்தனமான செயல்களில் ஈடுபட்ட வானர சைன்யம் அந்த வனம் முழுவதிலும் பரவிற்று. அங்கே தேன் குடித்து திருப்தியடைந்தவரும் இல்லை, மதிமயக்கம் அடையாதவரும் இல்லை. அந்த வானரங்கள் மரங்களை உலுக்கி இலை மரம் இல்லாமல் செய்துவிட்டதையும் தேன் பழங்களை தின்று கொண்டிருப்பதையும் பார்த்த ததிமுகன் கோபத்துடன் அவர்களை தடுத்தான். ஆணவமிக்க வானர்களால் மிரட்டப்பட்ட முதிய வனப்பாதுகளான வானர் வீரன் ததிமுகன் வானர்களிடமிருந்து வனத்தை காப்பதற்கான வேறு வழிகளை மேற்கொண்டான். சிலரிடம் கடுமையான வார்த்தைகளை பேசினான். சிலரை உள்ளங்கையால் தாக்கினான். சிலரிடம் சென்று கலகம் விளைவித்தான். மற்றும் சிலரிடம் சமாதானமாக பேசி பார்த்தான். அவனால் தடுக்கப்பட்டும் மதம் கொண்ட அவர்களால் அவன் விலக்கப்பட்டான். அச்சமில்லாமல் அதட்டப்பட்டான். குற்றத்தை மறந்த அவர்களால் துன்புறுத்தப்பட்டான். அந்த வானரனை மதம் கொண்ட வானரர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி நகங்களால் கீறினார்கள், பற்களால் கடித்தார்கள், கைகளால் அடித்தார்கள், கால்களால் உதைத்தார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த மகாவனத்தியம் இல்லாதபடி செய்துவிட்டார்கள். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 61 சர்க்கம் நிறைவடைந்தது.